உங்களை தேடி வந்து ஒரு சில விஷயம் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாறப்போகுது. மரியாள் தூதனை தேடி போலங்க, ஆனால் தூதன் மரியாளை தேடி வந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருங்க, ஆனால் உண்மையாக பரிசுத்தமாக ஜெப வாழ்க்கையோடு இருங்க, உங்களை தேடி எல்லாமே வரும். இயேசு கிறிஸ்து உருவாகிற இடம் ஏதேன்னு இல்லைங்க, மரியாளுடைய கர்ப்பப்பை யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருக்கு பயந்து மட்டும் இந்த நாளில் இருங்களேன். இந்த மண்டே எத்தனை விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களை தேடி வேலை வரும், உங்களை தேடி ஊழிய வரும், உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும், நிறைய விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய பலமான வார்த்தை இருக்குது. லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசிங்க. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென்.